இப்போ நீங்க இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் 50% பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்சியுடைய இலக்கு கொள்கை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனா வேட்பாளர் பட்டியலை பார்க்கிற போது ஒரு 4 பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நேர்காணலுக்கே பெண்கள் வரலையான்னு பார்த்தா அதுவும் 1000+ மேல பெண்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. என்ன சிரமம் இருந்தது கட்சிக்கு தேர்ந்தெடுக்க முடியும்? அதாவது நம்ம மக்களை தேர்தலில் ஈடுபடுங்கள் என்று தூண்டுவதே மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அந்த சூழலில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு உறுதியாக சொல்லுகிறோம், அன்றும் சொல்லுகிறோம், இன்றும் சொல்லுகிறோம், எதிர்காலத்திலும் சொல்லுவோம், பெண்களுக்கு சம உரிமை என்பது என் கட்சியினுடைய முக்கிய கொள்கை அது. ஆனால் நமது பெண்கள் இன்னும் முன் வர மாட்டேங்கிறாங்க. வந்தார்கள், எல்லாம் வந்து வேட்புமனை விருப்பமனு கொடுத்தாங்க, அதே மாதிரி தேர்தலுக்கு வந்தாங்க. எதுக்கு இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் வேணாங்கிறாங்க, இவங்க வேணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள தட்டி கொடுத்து வளர்க்கணும், அந்த எண்ணத்தை அவங்களுக்கு உண்டாக்கணும். இது காலப்போக்கில் எங்கே தயங்குறாங்க பெண்கள்? பெண்கள் என்ன தயங்குறாங்கன்னு சொன்னால், தேர்தல் என்றால் ஒரு செலவு வந்துவிடும், அந்த செலவை நான் எப்படி சந்திப்பது, எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார் நான்லாம் ஒன்றும் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எங்களும் நாங்களாம் எப்படி அவங்களை நான் ஊக்கப்படுத்தணும்னா, இந்திய ஜனநாயக கட்சி மட்டும்தான் எந்த செலவும் இல்லாமல் மிக எளிதாக தேர்தலில் போட்டியிடலாம். அதுக்கு நான் ஒரு வழிமுறையை வச்சுருக்கேன். என்ன வழிமுறை? யாரும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுகிறதோ அதை விட அதிகமாக செலவழிக்கக்கூடாது, அப்படி செலவழித்தான் நான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அந்த ஊக்கத்தில் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அதற்கும் கூட பெண்கள் முன்வரவில்லை. ஸோ எங்களுடைய பார்வையும் எங்களுடைய குறிக்கோளும் கொள்கையும் அப்படியே தான் இருக்கிறது. வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த கொள்கை அப்படியே தான் இருக்கு. அந்த கொள்கை என்ன? பெண்களுக்கு சரிபாதி. ரொம்ப தகுதியான பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி அவங்களை சப்போர்ட் பண்ணுவதற்கு முன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இருக்கிற கொஞ்சம் பேரும் கூட அந்த அடிப்படையில் தான் முன் வந்திருக்காங்க. இல்லைன்னா நான் ஒரு பெண்களே இல்லாமல் போயிருப்பாங்க. இன்னும் அந்த அளவுக்கு முடியல. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய கட்சிகள் அவங்கள போட்டியிடுவது எப்படி, அவங்க செலவழிப்பது எப்படி அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பின்னடைவு என்ன இருக்கு அதில். அதனால தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பேர் இந்த வந்து விருப்பம் உள்ளவங்க, தகுதி உள்ளவர்கள், படித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி தான். நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம், நாங்கள் வந்து நோட்டீஸ் அடித்து கொடுக்குறோம். அந்த நோட்டீஸை நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. 3 முறை 50,000 தொகுதிக்கு அடித்து கொடுக்குறோம். அதை கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த துண்டு பிரசங்களை கொண்டு சேர்த்தால் மக்கள் இது யார், இந்த நடத்துபவர் யார், அதன் பின்புலம் என்ன, மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். அடுத்தது நம்ம கொள்கையும் அதே பக்கம் எழுதியிருக்கோம். இந்த கட்சி மட்டும்தான் ஆரம்பம் 2011 தேர்தலிருந்து தொடர்ந்து ஒரு துண்டு பிரசம் கொடுத்தால் கட்சியோடைய கொள்கை இல்லாமல் எந்த அந்தல இருக்காது, அத்தனை கொள்ளும் அங்கே இருக்கும். அந்த முறையில் தான் இப்போ கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ இருக்கிற கொஞ்சம் பேரும் கூட அவர்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம் முன்வாருங்கள்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். பட் வருங்காலத்தில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டுப்பட்டு ஒரு நிலையில் எல்லாத்துக்கும் அந்த நிறைய வர்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வரும்போது நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், அந்த சரிபாதி பெண்களுக்கு உரிமை என்பதை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், அது நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இருக்கும். சரி.